நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள டி நரசிபுரா தோட்ட மேலக்கோடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ், வயது 30. இவர் பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்து வருகிறார். இவரது மனைவி தான் சாந்தம்மா, வயது 22. இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில்தான் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டும் வந்துள்ளது. இவர்களுக்குள் ஏற்படும் தகராறு அவ்வப்போது தொடர்ந்து வந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் வழக்கம் போல தகராறும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ரமேஷ் ஆத்திரமடைந்து தனது மனைவியான சாந்தம்மாவை அடித்து உதைத்தும் உள்ளார். இதில் நிலைகுலைந்த சாந்தம்மா மயங்கி விழவே ஆத்திரம் தீராத ரமேஷோ மனைவியின் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து அவரின் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தப்பிச் சென்றுள்ளார். மேலும் வீட்டிற்குள் தீ எரிந்து கொண்டிருக்க ரமேஷ் தப்பியோடியதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் விபரீதத்தை புரிந்து கொண்டு காவல்துறைக்கு மற்றும் தீயணைப்பு படையினருக்கும் தகவலும் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் சாந்தம்மாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மாயமான ரமேஷையும் கைது செய்து தற்போது விசாரணையில் ஈடுபட்டும் வருகிறார்கள்.